உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர். அவர் ஒரு யோக சித்தர். அவர் வந்து 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வரலாற்றில் சொல்கிறாங்க. நம்ம வந்து இப்போ ஒரு 30 வருஷம் வாழ்கிறதே பெரிய நோய் இல்லாமல் வாழ்கிறதே ஒரு பெரிய சிக்கலான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். இந்த உடம்பை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம நினைக்கிற எதையுமே சாதிக்க முடியாது. இந்த உயிர் இருக்குதுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான அறிகுறியே இருதய துடிப்பு தான். இருதயம் எவ்வளோ நேரம் துடிச்சிட்ருக்குதோ அவ்வளோ நேரம் தான் நம்ம அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்கிறோம். இருதயம் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு பம்ப்பு. நம்ம பம்ப் மோட்டார்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பம்ப். அது என்ன வேலை செய்யுது? ரத்தத்தை பம்ப் பண்ணுது, உடம்பேகமாக பம்ப் பண்ணுது. ரத்தம் வந்து உடம்புடைய ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு திசுவுக்கும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த பம்ப் பண்ணிகிட்டு இருக்கிற இருதயத்துக்குமே அதுக்கு தேவையான ஆற்றலும் ரத்த குழாய் வழியாக தான் வரும். அந்த இருதய தசைகளுக்கும் இரத்த குழாய்கள் தனியாக இருக்குது. அது கொரோனரி ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஆன்ஜியோ பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது அதில் இருக்கிற பிளாக்கு தான். இப்போ இந்த ரத்த இந்த இருதயத்துக்கு மேலே நரம்பு நரம்பாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் இருதயத்துக்கு ரத்தம் சப்ளை பண்ணுற சின்ன ரத்த குழாய். இந்த இருதயம் எவ்வளோ ரத்தத்தை பம்ப் பண்ணாலும் அதுக்கு தேவையான ரத்தம் இந்த சின்ன ரத்த குழாயில் தான் வருது. அதுதான் அங்கே பிரச்சனை. இந்த ரத்த குழாய் வந்து நம்ம லெட் பேனா சைஸில் இருக்கும். 4 மில்லிமீட்டர் 5 மில்லிமீட்டர் டயமீட்டர் தான் இருக்குது, சின்ன ரத்த குழாய். இதில் எவ்வளோ ரத்தம் போகுதோ அந்த ஆற்றலை எடுத்துகிட்டு தான் இருதயம் இந்த துடி துடிக்குது. இதுதான் அந்த ரத்த குழாய். இந்த ரத்த குழாய் வந்து ஓப்பனாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை, இருதயத்துக்கு தேவையான ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும். ரத்தத்தில் கொழுப்பு அளவு அதிகமாக இருக்குது, எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி. இப்போ ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு தெரியும் யார் யாருக்கு அதிகமாக இருக்கு. எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, ஹெச்டிஎல் நல்ல கொழுப்பு கம்மியாக இருக்குது, இல்லை ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த ரத்த குழாய்க்குள்ளே இந்த கொழுப்பு, கெட்ட கொழுப்பு படிஞ்சிக்கிட்டே வரும். ரொம்ப மெதுவாக தான் படியும், வேகமெல்லாம் படியாது. 5 வருஷம் எடுத்துக்கும், 10 வருஷம் எடுத்துக்கும். 40 வருஷத்தில் கொழுப்பு அதிகமாக இருந்ததுன்னா 50 வருஷத்தில் அடைக்க ஆரம்பிக்கும். பட் 10 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைக்கு இன்றைக்கி தான் மூலம் இருக்குது. இன்றைக்கி நம்ம கொழுப்பு அளவை சர்க்கரை அளவை நம்ம கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா 10 வருஷம் கழித்து இந்த மாதிரி பிளாக் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் வரும்போது நமக்கு எந்த அறிகுறியும் இருக்காது. ஒரு நாள் திடீர்னு 100% அடைக்கும், அன்றைக்கி இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் இருக்காது. யாருக்கு வரும் மேக்சிமம் அப்படிங்கிறதுக்கான அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் ஆல்ரெடி இருக்குது. அதில் முதல் முக்கியமானது புகையிலை. இந்த யங் ஸ்ட்ரோக், யங் ஹார்ட் அட்டாக், இளம் வயதில் வரக்கூடிய மாரடைப்புக்கு மிக மிக முக்கியமான காரணம் ஸ்மோக்கிங் அல்லது புகையிலை உபயோகப்படுத்துறது தான். அடுத்தது கொழுப்பு. ரத்தத்தில் கொழுப்பு அளவு உணவில் அதிகமாக சாப்பிட்றதுனால தான் ரத்தத்தில் அதிகமாக இருக்குது. அதில் கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு இருக்குது. கெட்ட கொழுப்பு அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரத்த குழாய்க்குள்ளே படிந்து அது அடைப்பை ஏற்படுத்தும். அடுத்து ரத்த அழுத்தம். இந்த ரத்த அழுத்தம் வந்து என்னென்னா அதிகமாக நமக்கு ப்ரெஷர் இருக்குங்கிறத நிறைய நேரம் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ப்ரெஷர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, அது ப்ரெஷர் பிபி அப்பாரட்டஸ் வச்சு செக் பண்ணி பார்க்குறது தான். அடுத்து சுகர். சுகர் வந்து இப்போது 100 to 20 பேருக்கு வர்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஒன்று வந்து நம்ம இந்தியக்காரங்களுக்கே அதிகமாக சர்க்கரை வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உணவு முறை, உடற்பயிற்சி ரெண்டுமே ரொம்ப டிராஸ்டிக்காக மாறிப்போச்சு. நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்க வந்து சாதாரணமாக ஒரு நாளில் நடந்த பண்ணின உடற்பயிற்சியை அவங்க வேலை செஞ்சதை இன்றைக்கி நம்ம சுத்தமாக செய்கிறதில்ல. 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போகணும்னா நம்ம வண்டி இல்லாமல் போகிறதே கிடையாது. ஸோ அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம டே டு டே ஆக்டிவிட்டி, நம்ம அன்னாடு செய்யக்கூடிய வேலைகளையே மேனுவலாக நம்ம எதை செய்ய முடியும், சுறுசுறுப்பாக இயங்கிட்டே இருக்கணும். உட்காந்துக்கிறோம், அப்புறம் நம்மளை மூளை எங்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு டிவியோ செல்ஃபோனோ வந்துருச்சு. சுத்த மோசமான ஒரு ஜென்ரேஷன் இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். இது உடற்பயிற்சி இல்லாமை, மன அழுத்தம், எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு. எதைத்தான் வாழ்க்கையில் சாதிக்க போகிறோம்னே தெரியல. வாழ்க்கையில் நம்ம முக்கியமாக சாதிக்க வேண்டியது நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு கணமும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஜாலியாக இருக்கிறது தான். இந்த கணத்தை விட்டுட்டோம், இப்போ ஜாலியாக இருக்கிற விஷயத்தை விட்டுட்டோம். பழசை நினச்சி கவலைப்படுறோம், எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படுறோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை போச்சு, இதே மாதிரி மொத்த வாழ்க்கையை தொலைச்சிடறோம். அப்போ கடைசியில் போய் சேர்கிற அன்றைக்கி நம்ம எதை தான் நம்ம என்ன நம்மளும் சந்தோஷமாக இருக்க போகிறதில்ல. இந்த உலகத்துலேருந்து நம்ம சந்தோஷத்தவர் வேறு ஏதாவது வாழ்கிறதுக்கு வேறு ஏதாவது வித்தியாசம் வேறு ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடிஞ்சால் அதுதான் சக்ஸஸ். ஸோ அப்போ அதுக்கு எது தடையாக இருக்கோ அதை நம்ம வந்து வெளியேற்றி தான் ஆகணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தடுத்துட்டோம்னா நம்ம இருதயத்தை பாதுகாக்கிறது சுலபம். சமச்சீர் உணவு, எது எது எந்த விகிதத்தில் இருக்கணுமோ அதை எடுத்துட்டோம்னா, ஏன்னா புரதம் அதிகமாக சேர்த்தும் போது கிட்னி வந்து அதை பாதிக்கும், கொழுப்பு அதிகமாக சேர்த்தும் போது கல்லீரலை பாதிக்கும்,
சர்க்கரை அதிகமாக சேர்த்தும்போது கணையத்தை பாதிக்கும். எதையுமே அதிகமாக படுத்தக்கூடாது, குறைக்கவும் கூடாது. எது சமச்சீர்னு கண்டுபிடிக்கும், நடுநிலைமைக்கு வந்துடணும். அதை மெயின்டைன் பண்ணிக்கிறது எப்போவுமே ஆரோக்கியமான விஷயம். சர்க்கரை நோயினுடைய தவிர்க்க முடியாத, சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணினா தவிர இந்த பக்க விளைவுகளை, அதாவது பக்கவாதம், மாரடைப்பு, கண் பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு, கால் நரம்பு மற்றும் இரத்த குழாய் பாதிப்பு, ஆறாத கால்புண், இது எல்லாமே சர்க்கரையினுடைய தெரிந்த கண்டிப்பாக வரும்னு சொல்லக்கூடிய பாதிப்புகள். இது இல்லாமல் நிறைய பாதிப்புகள் இருக்குது, பட் இது வந்து காமனாக நிறைய பேருக்கு சர்க்கரை கண்ட்ரோல் இல்லைன்னா வரும். இந்த சர்க்கரையோட வைத்தியத்துக்கு மூணு தூண் இருக்குது. இதில் எந்த தூண் இல்லைனாலும் கூரை உழுந்துடும், சர்க்கரை கண்ட்ரோல் ஆகாது. என்னென்ன தூண் அப்படின்னா, ஒன்று உணவு முறை, ரெண்டாவது உடற்பயிற்சி, மூணாவது மருந்து. இதில் எதை நம்ம விட்டோம், மருந்து விட்டுட்டு வெறும் உணவு உடற்பயிற்சியிலேயே சரி பண்ணிக்கலான்னு முயற்சி பண்ணாலும் சில சமயம் சுகர் கண்ட்ரோல் ஆகாது. உணவு பத்தியம் இல்லாமல் குத்து குத்தாக மாத்திரை கொடுத்தாலும் சுகர் கண்ட்ரோல் ஆகாது. ரெண்டுமே இருந்து அடிப்படையான உடற்பயிற்சி கூட பண்ணலைன்னா அதுவும் தவறாக தான் முடியும். இந்த மூன்று தூண்களும் சர்க்கரை வைத்தியத்துக்கு அடிப்படையான விஷயங்கள். மூணையுமே கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். உடற்பயிற்சி பண்ணும்போது நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை எந்த மருந்து மாத்திரைகளினாலே நம்ம கொண்டு வரவே முடியாது. அந்த ஹாஃப் அன் ஹவரில் பாடியில் ஏற்படக்கூடிய அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து நம்ம அளவிட முடியாதது. உடற்பயிற்சி கண்டிப்பாக 30 நிமிஷம், ஒரு நாளைக்கு 30 நிமிஷம், வாரத்தில் 5 நாளாவது எல்லாருமே கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். யாரெல்லாம் இதை பண்ணலையோ அவங்க கண்டிப்பாக ஹெல்த் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க ஃப்யூச்சரில். உணவின் பகுதிகள், உணவில் வந்து ஒரு 5 முக்கிய பகுதிகள்லாம் வந்து இருக்குது. அது மாவுச்சத்து, புரதச்சத்து, நுண்ணூட்டச்சத்து, நார்ச்சத்து, கொழுப்புச்சத்து. இது 5 பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். மாவுச்சத்து அப்படின்றது வந்து உடலுக்கு ரொம்ப முக்கியமானது, உடலோட எரிபொருள் அப்படின்வாங்க. 45-60% வந்து நம்ம மாவுச்சத்து எடுத்துக்கலாம். சர்க்கரைன்னு சொல்கிறது நம்ம சுக்ரோஸ், கரும்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம், பனங்கருப்பட்டி, தேன், எல்லாத்துலேயுமே இந்த சுக்ரோஸ் தான் இருக்குது. இதில் வந்து 2 குளுக்கோஸ் ஒட்டிட்டு இருக்கும். செரிமானம் ரொம்ப சுலபம், சாப்பிட்ட உடனே இந்த ரெண்டாக பிரித்தா உடனே உறிஞ்சிக்கலாம். வாயிலேயே இது கரைஞ்சிரும், சர்க்கரை வாயில் போட்டாலே செரிமானம் முடிஞ்சிடும், வாயிலே அந்த அமைலேஸ் இருக்குது. அடுத்து அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா, சர்க்கரை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டோம்னா அது அளவு அதிகம் கிடையாது, செரிமானம் ரொம்ப வேகமாக நடக்கும். சாப்பிட்ட 10 நிமிஷத்தில் சுகர் டக்குன்னு ஏறும் சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் டக்குன்னு குறையும். அதனால தான் இந்த சர்க்கரை வந்து நம்ம வேண்டாம் சர்க்கரை பேஷண்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அரிசி, கோதுமை, இதில் எல்லா தானிய வகைகள்லேயும் இதே குளுக்கோஸ் தான் இருக்குது. ஆனால் எப்படி இருக்குன்னா, நிறைய குளுக்கோஸ் மூலக்கூறுகள் ஒன்றோட ஒன்று சேர்ந்து கட்டி சேர்ந்துருக்கும். அப்போ அதை வந்து செரிமானம் பண்ணி ஒரு ஒரு குளுக்கோஸாக பிரித்து ரத்தத்தில் கலக்கிறதுக்கு நேரமாகும். அப்போ நம்ம ஒரு சாதம் சாப்பிட்றோம், இல்லை ஒரு சப்பாத்தி சாப்பிட்றோம், ஒரு உப்புமா சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 5 hours ஆகும் அதில் இருக்கிற குளுக்கோஸ் பூரா அப்சர்வ் பண்ணுறதுக்கு. அதுதான் சர்க்கரைக்கும் சாப்பாட்டுக்கும் உள்ள விஷயம். ரெண்டுமே மாவுச்சத்து தான். சர்க்கரை உடனே டைஜஸ்ட் ஆகும், சாப்பாடு மெதுவாக டைஜஸ்ட் ஆகும். அடுத்து புரதச்சத்து. புரதச்சத்து வந்து உடலோட கட்டுமான பொருள் அப்படின்றாங்க. இப்போ ஏதாவது ஒரு அடிபட்டுச்சு அப்படின்னா அது சரியாகிறதுக்கு, அந்த திசுக்கள்லாம் வந்து திரும்பி வந்து ரீபில்ட் ஆகிறதுக்கு வந்து புரதச்சத்து வந்து ரொம்ப முக்கியம். உணவில் வந்து புரதச்சத்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா 20-30% வந்து புரதச்சத்து கண்டிப்பாக இருக்கணும். துவரம்பருப்பு, அவரை, பட்டாணி, கொள்ளு, தட்டைப்பயிர், பச்சைப்பயிர், கடலைப்பருப்பு வகைகள், அதெல்லாமே மாமிச வகைகள், மீன், இதில் எல்லாத்துலேயுமே வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்குது. பால், முட்டை, கடல்பாசி ஸ்பைரலினா அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக புரதச்சத்து இருக்கிற உணவு வந்து இந்த கடல்பாசி. இதை மாத்திரையாக கூட எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து கொழுப்புச்சத்து. கொழுப்புச்சத்து வந்து அடர் எரிபொருள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபியூயல் அப்படின்வாங்க. நம்ம உடம்புக்கு வந்து கொழுப்புச்சத்து வந்து ரொம்ப முக்கியம். அது உணவில் வந்து உணவு வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது அது வந்து கொழுப்பாக வந்து நம்ம உடம்புல வந்து ஸ்டோர் ஆகுது. உணவில் வந்து கொழுப்புச்சத்து வந்து 25%க்கு கம்மியாக தான் வந்து எடுத்துக்கணும், அதை விட அதிகமாக வந்து எடுத்துக்கக்கூடாது. நார்ச்சத்து. மாவுச்சத்து எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் நார்ச்சத்து வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து செரிமானம் ஆகிறத வந்து கொஞ்சம் மெதுவாக வந்து செரிமானம் ஆகும். இந்த மாவுச்சத்து செரிமானம் ஆகிறத வந்து கொஞ்சம் தடுத்து மெதுவாக செரிமானம் ஆகும். அதே மாதிரி மலச்சிக்கல்கள்லாம் வராது. மோஷன் போகிற பிரச்சனைலாம் இருக்கிறவங்க வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி சாப்பாடுகள்லாம் வந்து எடுத்துக்கலாம். குடல் புற்றுநோய்களிலிருந்தெல்லாம் வந்து பாதுகாப்பு அளிக்குது இந்த நார்ச்சத்து நிறைந்த உணவுகள்.
நுண்ணூட்ட சத்துகள், இது எல்லா சத்தும் எப்படி முக்கியமோ அதே மாதிரி நுண்ணூட்ட சத்துகள், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஹார்மோன்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியம். கால்சியம் வந்து எலும்புக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம் இந்த மாதிரி பல தனிமங்கள் வந்து உணவில் வந்து நம்ம அன்றாடம் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நுண்ணூட்ட சத்துக்களில் வைட்டமின்ஸில் வைட்டமின் ஏ, பி, சி, டி, இ, கே அந்த மாதிரி நிறைய இருக்குது. சர்க்கரை நோய் அவங்க வந்து தவிர்க்க வேண்டிய பழங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், முக்கனிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, மா, பல, வாழை, அந்த மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் ப்ளஸ் சீதாப்பழம், சப்போட்டா, இது அஞ்சுமே வந்து சுத்தமாகவே எடுத்துக்கூடாது. மற்றபடி மற்ற பழங்கள்லாம் எடுத்துக்கலாம். மற்ற பழமும் எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது நிறைய எடுத்துக்கக்கூடாது. ஒரு பீஸ், ரெண்டு பீஸ், ஒரு பழம் அந்த மாதிரி தான் ஒரு நாளைக்கு வந்து எடுத்துக்கணும். சர்க்கரை நோயால் இதில் வந்து என்ன காய்கறிகள் வந்து அவங்க எடுத்துக்கூடாது அப்படின்னா, நிலத்துக்கு அடியில் விரைகிற கிழங்கு வகைகள் வந்து எடுத்துக்கக்கூடாது. அது வந்து அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இந்த உருளைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, இதில் வந்து கேரட், பீட்ரூட், முள்ளங்கி எடுத்துக்கலாம், அதனால் ஒன்றும் பெரிய தப்பு வராது. மற்ற கிழங்குகள் தான் மரவள்ளிக்கிழங்கு, உச்சிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, இதெல்லாம் அளவு கம்மியாக எடுத்துக்கணும். எடுத்துக்கவே கூடாதுன்னு இல்லை, அளவு சர்க்கரைனா எடுத்துக்கவே கூடாது, பட் கிழங்குகள் வந்து சாப்பாட்டுக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புரதச்சத்து, நார்ச்சத்து இல்லாமல் வெறும் கார்போஹைட்ரேட்டை மட்டும் அதிகமாக உண்பது தான் இன்றைக்கி நம்ம இத்தனை வியாதிக்கு காரணம். ப்ரெஷரு, சுகரு, கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான உணவு தான் காரணம். இது என்ன பிரச்சனைனா, இப்போ எல்லா விசேஷங்கள்லையுமே இந்த ஒரு கான்செப்ட் இல்லாமல் தான் நம்ம வந்து பரிமாறுறோம். எப்படி நார்ச்சத்தை அதிகப்படுத்தலாம், எப்படி புரதம் அதிகமாக கொடுக்கலாம், நம்ம உணவில் நியூட்ரியன்ட்டாக யோசிக்கிறதே இல்லை. விருந்து தான் போடுறோம், எதுக்காக விருந்து போடுறோம், விருந்தாளி நல்லா இருக்கணும்னு தானே போடுறோம். அப்போ அவனுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்கணுங்கிற ஒரு சின்ன சிந்தனையாவது அந்த விருந்து போடுறவருக்கு வரணும் இல்லையா? அப்படி வரணும்னா அவர் வந்து கண்டிப்பாக நார்ச்சத்து அதிகமான, புரதச்சத்து அதிகமான உணவை கொடுத்துட்டு கார்போஹைட்ரேட்டை அதை கட் பண்ணணும். இதுதான் அந்த விகிதம். நம்ம தட்டை வந்து மூணாக பிரிச்சுக்கணும், ஒரு அரைபாகம், ரெண்டு கால் பாகம். அந்த அரைபாகத்தில் நார்ச்சத்து உள்ள உணவுகளை வச்சுக்கணும். மீதி கால் பிளேட்டில், ரெண்டு கால் பிளேட் இருக்குது, அதில் ஒரு கால் பிளேட்டில் புரதம் இருக்கணும். மிச்ச கால் பாகத்தில் தான் நமக்கு மாவுச்சத்து வைக்கணும். மாவுச்சத்துனா என்ன, சாப்பாடு ஆகட்டும், இட்லி ஆகட்டும், சப்பாத்தி ஆகட்டும், பரோட்டா ஆகட்டும், இல்லை சிறுதானியங்களே ஆனாலும், அது வந்து கொழுக்கட்டையாக இருந்தாலும் சரி, உப்புமாவாக இருந்தாலும் சரி, எனி எது பண்ணினாலும் அதை வந்து கால் பாகம். கடைசியில் அந்த தட்டு வந்து மூணாக பிரிச்சுருக்கணும், பாதி நார்ச்சத்து, கால்வாசி புரதம், கால்வாசி மாவுச்சத்து. இந்த சமச்சீர் உணவு வந்து ஒவ்வொரு தடவை சாப்பிடும்போதும், அது டிஃபனாக இருந்தாலும் சரி, இந்த சிம்பிள் விஷயத்தை ஃபாலோ பண்ணோம்னா சுவையாக சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை, கொஞ்சம் யோசித்து அறிவியல் பூர்வமாக சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட அட்வைஸ். எந்த நேரத்துக்கு என்ன அளவு சாப்பிடணுங்கிறது கொஞ்சம் யோசித்து அதை சாப்பிட்டோம்னா மருந்து மாதிரி உணவை, உணவும் மருந்து தான், அது வந்து இவ்வளோ தான் சாப்பிடணும், இதை தான் சாப்பிடணுங்கிறத கன்சிடர் பண்ணோம்னா, அப்போ வந்து மருந்தை வந்து சாப்பாடு மாதிரி காலையில் 10 மாத்திரை, நைட் 10 மாத்திரை சாப்பிட வேண்டிய நிலைமை வராமல் நம்ம தடுத்துக்க முடியும். இதுதான் இந்த அட்வைஸோட கான்செப்ட்டு. விஷம் கலக்காத காய்கறிகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்காக விவசாயிகளுக்கான விருதுகள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் நம்ம வந்து வனம் இந்தியா தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். நமக்கு தேவையான காய்கறிகள், விஷம் இல்லாத மருந்து எதிர்காலத்தில் கண்டிப்பாக இவங்களால நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போது ஒரு செல்ஃபோன் புதுசாக வாங்குகிறோம், ஒரு நாளைக்கு சார்ஜ் போட்டால் 2 நாளைக்கு பேசலாம், பழசாயிடுச்சு, பேட்டரி டவுன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணோம், காலையில் சார்ஜ் போடணும், மத்தியானம் சார்ஜ் போடணும், சாயந்தரம் சார்ஜ் போடணும். சக்கரை பேஷண்ட்டு அந்த சார்ஜ் நிற்காத பேட்டரி மாதிரி காலையில் சாப்பிட்ணும், மத்தியானம் 11 மணிக்கு கொஞ்சம் சாப்பிட்ணும், நிறைய சார்ஜும் ஏறாது, நிறையவும் சாப்பிட முடியாது, அளவு கம்மியாக அடிக்கடி சாப்பிட்டுக்கணுங்கிறது தான் சக்கரை பேஷண்ட்டுக்கான உணவு அறிவுரையோட அடிப்படை. 8 மணிக்கு நீங்கள், அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே சாப்பிட்றது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. நைட் 10 மணிக்கு வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடணும்னு இல்லை, சாப்பிட்றதுக்குன்னு ஒரு 15 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் ஆகும். ஒரு சின்ன, ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, நேரம் வந்து அடிப்படை இந்த உடம்பு தான், இதை மெயின்டைன் பண்ணி ஆகணுங்கிற கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா ஒரு டிஃபன் பாக்ஸை அந்த டைமில் வச்சு கொஞ்சம் சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். இட்லி சப்பாத்தி ரெண்டுலேயுமே கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. ஆனால் இட்லி என்னென்னா, அரிசியை முதல்ல ஒரு நாள் ஊற வைக்கிறோம், அதுலேயே பாதி செரிமானம் முடிஞ்சிருது, அப்புறம் அதை நல்லா அரைக்கிறோம், மீதி செரிமானம், அப்புறம் நல்லா புளிக்க வைக்கிறோம், அப்போ அதில் இருக்கிற சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி அப்சர்வ் ஆக தயாராக இருக்கும். அப்போ இட்லி சாப்பிட்ட உடனே டக்குன்னு சர்க்கரை ஏறும். சப்பாத்தியுமே ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தானே, அரைச்சி அதுவும் பார்ஷியலி ப்ராசஸ் தான்,
முழு உணவு அப்போ வந்து முழு கோதுமையில் அந்த இது மாதிரி நம்ம உப்புமா மாதிரி சாப்பிட்றது இன்னும் கொஞ்சம் பெட்டர். பட் சப்பாத்தி வந்து அதிகமாக சாப்பிட முடியாது. இட்லினா நீங்கள் வந்து 5 இட்லி சாப்பிட்லாம், சப்பாத்தினா 2க்கு மேலே சாப்பிட முடியாது. இவ்வளோ தான் வித்தியாசமே ஒழிய, எடைக்கு எடை பார்த்தோம்னா இட்லியில் எவ்வளவு சர்க்கரை இருக்கோ அதே அளவு சர்க்கரை தான் சப்பாத்திலேயே இருக்குது. இட்லி சாப்பிடும்போது வேகமாக ஏறும், சப்பாத்தி சாப்பிடும்போது அதை விட கொஞ்சம் மெதுவாக ஏறும். ரெண்டுலேயுமே ஆனால் சர்க்கரை ஏறும், அவ்வளோதான் விஷயம்.